ஜிஎன் அன்புச்செழியன். சினிமா ஃபைனான்சியராக வளம் வரும் அன்புச்செழியன் வீடு மற்றும் அலுவலகங்களில் நேற்று முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையானது 24 மணி நேரங்களை கடந்து இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் மதுரையில் அன்புச்செழியனுக்கு சொந்தமான 40 இடங்களில் ஐடி ரைடு நடைபெற்று வருகிறது. இவர் ரைடில் சிக்குவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன் கடந்த 2020 ஆண்டும் இதே போல் இவருக்கு சொந்தமான இடங்களில் ஐடி ரைடு நடத்தப்பட்டது. அப்போது ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவற்றின் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பது இன்றளவும் கேள்விக்குறியாகவே உள்ளது. ராமநாதபுரத்தை சேர்ந்த அன்புச்செழியன் ஆரம்ப காலகட்டத்தில் அங்குள்ள பல வியாபாரிகளுக்கு சிறிய அளவில் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்து வந்துள்ளார். பின்னர் மதுரைக்கு வந்த அவர் சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஃபைனான்ஸ் வழங்கி வந்துள்ளார். இதன் பின் அசுர வளர்ச்சி கண்ட அன்புச்செழியன் கோலிவுட்டில் ஆளுமை செலுத்த தொடங்கினார். கோலிவுட்டில் தயாராகும் 70-80% படங்களுக்கு இவர்தான் ஃபைனான்சியர் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்றாலும் அதற்கு அன்புச்செழியனின் தயவு நிச்சயம் தேவை என்கின்ற நிலைதான் தற்போது தமிழ் சினிமாவில் உள்ளதாம். அந்த அளவிற்கு சினிமா தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், ஃபைனான்சியர் என கோலிவுட்டில் கொடிகட்டி பறக்கிறார் அன்புச்செழியன். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2017 ஆண்டு நடிகர் சசிகுமாரின் சகோதரர் அசோக் குமார் என்பவர் தற்கொலை செய்தபோது அவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் அன்புச்செழியன் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் அன்புச்செழியன் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இவ்வாறு பல சர்ச்சைகளில் சிக்கினாலும் தமிழ் சினிமாவில் இவரது ஆதிக்கம் அதிகரித்த வண்ணம்தான் உள்ளது. இவர் சில அரசியல் பிரபலங்களின் பினாமியாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அன்புச்செழியனுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்டு வரும் ஐடி ரைடிலும் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது பின்னர்தான் தெரியவரும்.